சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவ கல்லூரி மாணவர்களின் போராட்டம் 46வது நாளாக நீடித்து வரும் நிலையில் விடுதிகளில் தண்ணீர் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மதிய உணவும் தடுக்கப்பட்டபோது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது மாணவர் ஒருவர் மயங்கி விழுந்தார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ராஜா முத்தையா மருத்துவ கல்லூரியில் அரசு கட்டணம் வசூலிக்க வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் 46வது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களின் காலவரம்பற்ற போராட்டம் அறிவிக்கப்பட்டதால் விடுமுறை அறிவித்து விடுதிகள் மூடப்பட்டன. நேற்று மதியம் முதல் உணவு வழங்காமல் விடுதி உணவகங்கள் மூடப்பட்டன. 2வது நாளாக மாணவர்களே உணவு ஏற்பாடு செய்து வருகின்றனர். இன்று கல்லூரி வளாகத்தில் உள்ள விடுதியில் மின்சாரம் குடிநீர் துண்டிக்கப்பட்டது. மாணவர்களை முடக்கும் விதமாக மதிய உணவு கொண்டு வந்த வாகனம் நுழைவு வாயிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டது. அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் முதுநிலை மருத்துவ மாணவர் ஒருவர் மயங்கி விழுந்தார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கான உணவு அனுமதிக்கப்பட்டது. இதற்கிடையே உணவு குடிநீர் உள்ளிட்டவற்றிற்கு கட்டணம் வசூலித்துவிட்டு அவற்றை துண்டிப்பதாக கூறி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திடம் மாணவர்கள் புகார் மனு அளித்துள்ளனர்.